வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போறோம். டிப்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிப்ஸ் ரெண்டு டிப்ஸ் இல்லைங்க, மொத்தம் 10 வகையான மருத்துவ டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல சொல்ல போறேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, சரிங்களா மக்களே? மக்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்களை வச்சு நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் மருந்து மாத்திரைகளுமே சாப்பிடாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளே வீட்டில இருந்தே சரி பண்ணக்கூடிய ஒரு 10 வகையான டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோல வந்து சொல்ல போறேன். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா மக்களே? டிப்ஸ் நம்பர் 1 மக்களே, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அல்சர் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைல வந்து இருக்கிறவங்களை நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சதும் சோத்து கத்தாழைய நடுப்பகுதி வந்து பிளந்தீங்க அப்படின்னா, கசப்பான சாறு போன்ற பகுதி இருக்கும், அந்த கசப்பான சாறு போன்ற பகுதியை எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, மோர்ல கலந்து காலை மாலை ரெண்டு நேரம் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்காது, குடல் புண் தொந்தரவு இருக்காது, எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து ஆறுறதுக்கு வந்து இந்த சோத்து கத்தாழையும் மோர் வந்து மிகவும் பயனுள்ள மருந்தா இருக்குது மக்களே. அதனால இது ரெண்டையும் பயன்படுத்துறதுல அதிகமாக வந்து கவனம் செலுத்திட்டு வாங்க, சரிங்க மக்களே? அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்க மக்களே, நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாள்பட்ட தோல் நோய்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து சரியாகிற மாதிரியே இருக்காது, அதுக்கு அவங்க எவ்வளவோ நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வருவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து தோல் நோய்கள் பிரச்சனைகள் வந்து குறைகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தினமும் காலையில் காலை மாலை ரெண்டு நேரம் வந்து நெல்லிக்காயை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலோ அல்லது ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் நோய் பிரச்சனைகள் வந்து சரியாக இருக்கு. இந்த நெல்லிக்காய் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. அது மட்டும் இல்லைங்க மக்களே, நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கு, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க மக்களே. அது மட்டும் இல்லை, நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து காணாமல் போவதற்கு இந்த நெல்லிக்காய் வந்து மிகவும் பயனுள்ள மருந்தாக இருக்குது மக்களே. அதனால் நெல்லிக்காய் சாப்பிட்டு வரதில் அதிகமாக கவனம் செலுத்துங்க மக்களே. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்க மக்களே, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தினந்தோறும் வெந்தயத்தை வந்து அரைச்சி ஒரு கரண்டி வந்து எடுத்து அதை சுடுநீரில் வந்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்கரை நோய் பிரச்சனைங்கிறது வராது மக்களே. அது மட்டும் இல்லைங்க மக்களே, சிறியானங்கை சாறையும் பெரியானங்கை சாறையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பயனுள்ள மருந்தாக இது ரெண்டு இருக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா மக்களே, நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில் வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும், முடி வந்து சரியாக வளராமல் இருக்கும், அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நரம்முடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செம்பருத்தி பூவை வந்து காய வச்சு அதை தூளாக்கி தலைக்கு வந்து சீயக்காய் போல் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொடுகு தொல்லை வராது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, நரமுடி பிரச்சனை இருக்காது மக்களே, சரியா மக்களே? அது மட்டும் இல்லை மக்களே, செம்பருத்தி பூ தலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக வந்து இந்த செம்பருத்தியில் வந்து பயன்படுது மக்களே, சரிங்களா மக்களே? அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு கூட விட முடியாமல் ரொம்ப அதிகப்படியான சளினாலும் இருமனாலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குப்பை மீனினுடைய சாறை வந்து பிழிஞ்சி சிறிதளவு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி பிரச்சனை இரும பிரச்சனைகள் ரெண்டுமே வந்து தீர்ந்து போவதற்கு இந்த குப்பை மீன் இலைகள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மக்களே. அதாவது இந்த குப்பை மீனி சார் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசுலேருந்து ஒரு 15 வயசு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ml அளவு எடுத்து கொடுங்க. அதே 5 to 10 வயசு குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா 5 ml எடுத்து கொடுத்தா போதுமானது மக்களே. அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து வயிற்று வலி வர்றதுக்கு இது மிகவும் காரணமாக இருக்குது மக்களே. அதனால் ரொம்ப கவனமாக வந்து பார்த்து கொடுங்க, சரிங்களா மக்களே? அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து ஒழுங்காகவே தூங்க மாட்டாங்க, சரியாக அவங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தூக்க மாத்திரை வந்து சாப்பிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்புல வந்து ஏகப்பட்ட நோய் கிருமிகள் வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குது மக்களே. உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நீங்கள் இருந்தீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சோண்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த சுடுதண்ணி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மக்களே. அதுவே வந்து நீங்கள் சுகர் இல்லாத பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கருப்பட்டி வெள்ளம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மக்களே. அதனால் நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸை வந்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும் மக்களே, ஓகேங்களா மக்களே? அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ஸ் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அருகம்புல் சாறை வந்து பொடியாகவோ அல்லது வாரம் ஒரு முறை வந்து சாராகவோ நீங்க எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தமாவதற்கு இந்த அருகம்புல் சாறு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக வந்து இந்த அருகம்புல் சாறு வந்து நமக்கு பயன்படுது மக்களே. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த மருந்துகளை வந்து உட்கொள்பவராக இருந்தாலும் சரி, மது அருந்தும் பழக்கம் உடையவராக இருந்தாலோ அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தவராக இருந்தாலோ, உங்க உடல்ல வந்து மருந்தினுடைய செயல்பாட்டு வீரியத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது மிகவும் வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு மக்களே. அதனால முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா மருந்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்க இந்த புகைப்பிடிக்கிறது மது அருந்தல் பழக்கத்தை வந்து விட்டு வர்றது ரொம்ப நல்லது மக்களே, சரிங்களா மக்களே. அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் வெளுப்பு மற்றும் தேமல் குணமாக வெள்ளை பூண்டு இருக்கு பார்த்தீங்களா மக்களே, அதை வந்து வெத்தலையில் சேர்த்து மசி அரைச்சி தினமும் வந்து தோலில் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேமல் பிரச்சனை வந்து சரியாக இருக்குது. இந்த வெத்தலையும் பூண்டு வந்து மிகவும் பயனுள்ள மருந்தாக இருக்குது மக்களே, சரிங்களா மக்களே. அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்த குதிப்பு நோய் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3 நாளைக்கு ஒரு முறை வந்து அகத்திக்கீரையை வந்து உணவில் வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரத்த கொதிப்பு நோய் பிரச்சனை வந்து சரியாகுது மக்களே, சரிங்களா மக்களே. என்ன மக்களே, இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்று வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Anybody out there?